நான் தனியாக வீடியோ எடுத்திருந்தா கூட உருப்படியாக எடுத்துருக்கலாம் போல். இவன் கூட வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உன்னை கொல்ல போகிறேன் பாறேன். வந்து வந்து என்னடா சொல்கிறது வந்து அமைதியாக உட்காரணும். ஷோ மறந்து போயிடுறேன் நான். ஓ இது ஸ்நாக்ஸா? நான் சன் மியூசிக்கில் வேலை செய்ய வேண்டியவன். இல்லை நான் எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். புதுவிதமா பண்றதுக்கு Hey guys, welcome back to my channel Tamil Pretty Bytes, it's me Kani. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 லேயர் சேலஞ்ச் அப்படின்ற வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேலஞ்ச் எனக்கே ரொம்ப புதுசாக இருக்க போகுது. நம்ம என்னெல்லாம் சேலஞ்ச் இந்த வீடியோவில் ட்ரை பண்ண போகிறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேவரட் ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட் அவங்களாம் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த 24 hours ஃபுட் சேலஞ்சில் வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்விகான்றவங்க தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஹை சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் வந்து குவாரண்டைன் ஃபுட் மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோவின்றவங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம வந்து நேமை மென்ஷன் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட நேம்ஸ் எல்லாம் படிக்கிறேன். அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உமா சுபாஷ், இதயா, செபா பால், சுகாஷினி, ட்ரீமி கேமிங் அண்ட் லைஃப் ஸ்டைல், விக்னேஷ், கந்தசாமி, உமா, ஸ்ருதி, ஷேபா பவுல், இதயா, தேவி, ஷக்கீல், மது, ஜஸ்மின் பேகம், தனுஷ், லாவண்யா ராஜ், ப்ரீத்தி, கலாஜனா, நக்ஷத்ரா, கிராஃப்டி தமிழ். உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஹாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். கீப் ஆன் என்கரேஜிங் மீ. உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுன்ற ஒரு என்கரேஜ்மெண்ட்டே கொடுக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் சேலஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு 100 லேயர் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பு பார்த்த உடனே காஃபி குடிக்க போகிறேன்னு நினைக்காதீங்க, அது கிடையாது. இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஸ்லைட் பின்ஸ் வச்சுருக்கேன். ஸ்லைட் பின், பாபி பின், ஆறு ஸ்லைடு பின், எது வேணால் சொல்லிக்கலாம். அவங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்களோ அதுதான். இதில் வந்து நான் 100 செட்டு வச்சுருக்கேன். இந்த 100 என்னுடைய தலையில் வந்து நான் வந்துட்டு சொருக போகிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படா போட்டோம்? வாக்கு எடுத்து போட்டால் கன்றாவே ஏற்படல. நான் நல்லா கண்ணாடி வாங்கி வச்சிருக்கேன். அது வா போகுது கீழே. வேணாம் விடு, பரவாயில்ல. நான் இதை பார்த்தே பண்ணிக்கிறேன், கேமரா பார்த்தே பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போவே கை வலிக்குது. அப்படியே நான் ஒரு ஜூம் பண்ணி என் மண்டே எப்படி ஒரு வீடியோ எடுத்துக்கோ. க்ளோஸ் அப்ல போய் க்ளோஸ் அப்ல அப்படியே ஒரு ரவுண்டு போய் போய்க்கோ. இந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேனே சொல்லலாம். நான் 100 ஸ்லைட் பின் வந்து குத்துறதுக்கு என் தலையில் ஹேர் இருக்காதுன்னு நினச்சேன். பட் இட் வாஸ் மை மிஸ்டேக். கண்டிப்பாக வந்து எனக்கும் ஹேர் இருக்குது. ஃபுல்லாக வந்து தலை ஃபுல்லாக லோட் பண்ணிட்டேன். ஸோ இதை இப்போ ரிமூவ் பண்ணும். அதுதான் இருக்கிறதுல பிக்கஸ்ட் டாஸ்க். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த சேலஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா
அடுத்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட் சேலஞ்ச். என்னோடய தலையில் வந்து இந்த 100 ஹேர் பேண்ட்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதுதான் இதோட சேலஞ்ச். ஆனால் வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும், ஒரே ஒரு போனிடெயில் போட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போட்டுகிட்டே போனால் கண்டிப்பாக வந்து என்னோடய ஹேரில் வந்து ஹேர் பேண்ட் நிற்காதுன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவ்வளோ ஹேர் எனக்கு இல்லை. ஸோ என்ன பண்ண போனால் நான் வாக் எடுத்து ரெண்டு சைடு ஜிட்டு போட்டு, ஸோ ரெண்டு சைடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 100 பேண்டையும் வந்து யூஸ் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி இதில் 60 போட்டு வச்சுருந்தேன், முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு பாக்ஸ் இதில் வந்து 40 இருக்குது, இதை நான் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். பைத்தியோ நானா நீ பிரகாஷ் டிஸ்டர்ப் பண்ணாதடா. நார்மலாக வீடியோவை நான் 20 நிமிஷத்துக்கு முடிப்பேன், உன்னால இன்னைக்கு ஹாஃப் அன் அவர் மேலே போய் 45 மினிட்ஸாக உட்காந்துக்கிறேன். உன் கொழுப்பு ஒரு வீடியோ என்ன பேச போகிறேன் ஏ மக்களே. சரி ஓகே, ஒரு வழியாக இந்த சேலஞ்சை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு சொல்லலாம். 100 ரப்பர் பேண்ட்ஸ் வந்து என் தலையில் ஓரளவுக்கு பத்தும் அப்படின்னு நினச்சிருந்தேன், ஆனால் இவ்வளோ பத்தாமல் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. மேபி இந்த சைடும் நான் இதே மாதிரி பார்ட்டிஷன்ஸ் எடுத்திருந்தால் கொஞ்சம் ஈஸியாக பார்த்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்கவே ஒரு மாதிரி ஆக்டோபஸ் மாதிரி காமெடியாக இருக்குது, எனக்கே சிரிப்பு சிரிப்பாக வருது. இந்த மாதிரி ரெண்டு பக்கம் எடுத்தாலே இதே மாதிரி ரெண்டு பக்கம் எடுத்தால் ஓரளவுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இது ரொம்ப காமெடியாக இருக்குது. பட் எனிவே என்னோடய சேலஞ்சை வந்து நான் சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டேன்னு தான் சொல்ல முடியும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்னென்னு போய் பார்க்கலாம். நம்மளோட அடுத்த சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஷேடோ பேலட் வச்சுருக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும், ஐஷேடோ தான் வந்து 100 லேயர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி 30 லேயர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோ ஆன் பண்ணாமல் நான் பாட்டு லூஸ் தனமாக பேசி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அழிச்சிட்டு மறுபடியும் அப்ளை பண்ண போகிறேன். எல்லாம் உங்களுக்காக தான் இவ்வளோ எஃபோர்ட். கண்டிப்பாக நான் தனியாக வீடியோ எடுத்திருந்தால் கூட எடுத்திருப்பேன் போல், இந்த பையன் கூட வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான் நம்மளை. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். சின்ன ப்ரெஷ் எடுத்துக்கிறேன், ஸோ தட் 100 இது வந்து என்னால் கவர் பண்ண முடியும். அதே மாதிரி 50-50 பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், மேலே கீழே அப்படி சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். இது என்ன எப்படி கொட்டுது, வேணாம் ரொம்ப கொட்டுது. இந்த சேலஞ்சு பார்த்திங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன்னு சொல்லலாம். நான் 100 லேயர்ஸ் ஆஃப் ஐ ஷேடோன்னும் போது கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு நார்மலாகவே ஐ ஷேடோ போட வராது, லைட்டாக தான் போடுவேன். இது வந்து 100 லேயர் கொண்டு வரணுன்றதுக்காக அப்ளை பண்ணி எல்லாம் கலந்து இது பார்த்திங்கன்னா
பேயோட ரொம்ப மோசமாக இருக்குது. என் கண் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில, நான் ரொம்ப ஊத்து போகாத தேடிட்டு இருக்கேன். அது உடம்பு ரொம்ப கன்றாவே அறுக்க மாதிரி இருக்குது. ஸோ முதல்ல வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். முடி இப்படியே பண்ணேன்னா ரெண்டு நாளில் நான் விக்கு தான் வைக்கணும் போல். ஆனால் எனக்கு காமெடி வரல, வலிக்குது. இல்லை குரங்கு கோயிலுக்கு போகும்போது பே அந்த கிளிப்பு தான் போடணும் நம்ம ரெண்டு பேரும் போல. சீக்கிரம் கழட்டலாமே. ஓஸ்ல பண்ணி விடுறேன். ஓஸ்ல இல்லை, ஓசியில பண்ணி விடுறேன். பொறுமையா நானே எடுத்துக்கிறேன். தெய்வம் போ, சத்தம் வரக்கூடாது. கதை காலில் கூட ஒரு போயிட்டு தயவுசெய்து போ. சீரியஸாக சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு 30 லேயர் போட்டேன். போ தயவுசெய்து போ, நானே வீடியோ எடுத்துக்கிறேன். போ தயவுசெய்து, காலில் விழுந்துட்டு அதை தவிர வேறு எங்கேயும் என்னால் விழ முடியாது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த 100 லேயர் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாலே ஒரு கிரேசி ஸ்டாஃப்னு தான் சொல்ல முடியும். எப்போ பாரு சீரியஸாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி கிரேசியாக ஏதாவது எப்போயாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நிஜமாவே எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னாகவே இருந்துச்சு, உங்களுக்கும் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுலாம் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனாலும் பக்கத்தில் இருக்க டிஸ்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய வீடியோஸை வந்து நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நேமை வந்து சொல்லணும்னா ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் நேமை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். என் வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அது பக்கத்தில் இருக்க பென் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.